ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் காட்ட போகிறேங்க. இது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் அது. என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜு, அமெரிக்கன் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, சைட் பை சைட் டோருன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு. இதை எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கிச்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு தாங்க. பொதுவாக வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து நிறைய பொருட்கள், காய்கறி இதெல்லாம் வாங்கி அப்படியே நம்ம டம்ப் பண்ண ஆரம்பிப்போம். என்ன தான் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தா கூட ஒரு பாயிண்டில் வந்து அது ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி நிறைய குப்பை சேர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆர்கனைசர்ஸ்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நிறையாவே கிடைக்குது. அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ஸ்பேஸும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும், அதே சமயத்தில் ரொம்ப நீட்டாகவும் அப்படியே உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ்டாகவே இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சில ஆர்கனைசர்ஸ்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் எங்கே நான் வாங்கினேன், எப்படி வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்குறதுக்காண்டி நான் வந்து ஹோம் ஸ்டோருக்கு வந்திருக்கேன். இந்த ஹோம் ஸ்டோர் வந்து அயர்லாண்டில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஆர்கனைசர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அதுக்கப்புறமா நிறைய ஆர்கனைசர்ஸ் இங்கே கிடைக்கும். எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸாகவும் இருக்கும். என்னோடய ஃபேவரட் கடை அப்படின்னு சொல்லப்போனால் இது தான். அயர்லாண்டில் நிறைய பொருட்கள் நான் இங்கே வாங்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு தேவையான சைஸில் நான் வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ்லாம் தேடி வாங்கிட்டு இருக்கேன். எக்ட்ரேலே பார்த்தீங்கன்னா மூணு விதமான சைஸில் இருக்குது, பெருசு இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸ், அப்புறமா சின்னது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்து கொஞ்சம் தேவையான பொருட்கள் மட்டும் வாங்குகிறேன். ரொம்ப ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் வாங்க போகிறேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் எப்படி என்னோடய ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். இந்த எக் ட்ரே வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து யோகர்ட்டு, அதுக்கப்புறமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்ட்டிஷன் உள்ள மாதிரி ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன், அது வந்து நம்ம இஞ்சி, லெமன் இதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புல் அவுட் ட்ரா என்கிட்ட மூணு ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். நான் வாங்கியிருக்கேன் இந்த எக் ட்ரே பார்த்திங்கன்னா 18 எக்கு பிடிக்கும், பெருசு நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 12 எக்கு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆரேக்கு பிடிக்கிறது, அந்த மாதிரி ரெண்டு சைஸில் இருந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரிட்ஜை நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னோடய ஃப்ரீசருக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து புல் அவுட் ட்ரா மாதிரி இருக்குது ஃப்ரீசர் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் நான் அதை எல்லாத்தையுமே லேபிள் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எல்லா பொருட்களையும் ஒன்றா வைக்காமல் தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எல்லா பாக்ஸஸ்க்குமே நான் வந்து லேபிள் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த எல்லா பாக்ஸஸ்லேயும் தனித்தனியாக ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறையா ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லேபிள் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து நான் லேபிள் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா அதுக்குள்ளே பொருட்களும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா கிச்சனில், என்னோடய கிச்சன் டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும், குக்வேர்ஸ் கபோர்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அதிலே தான் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. இது வந்து ரெண்டுமே இன்பில்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டால் யூனிட் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜு, அதே அளவுக்கு ஃப்ரீசர் இருக்குது. எதுக்காண்டி இவ்வளோ பெரிய ஃப்ரீசர் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃப்ரீசருக்கு, ஃப்ரிட்ஜை விட ஃப்ரீசருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம வந்து இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரீசரை வச்சு நம்ம ரொம்ப ரேரான பொருட்கள் தான் அதில் ஃப்ரீஸ் பண்ணுவோம். பட் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அதில் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. பீஸாவிலேருந்து ரெடிமேட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மீட்டு, ஃபிஷ்ஷு, இது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க.
இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய ஃப்ரீஸில் என்ன ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காய்கறி அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ன்றது கேரண்டியாக சொல்லவே முடியாது. ஸோ அது மெயினாக பர்டிகுலராக என்ன சொல்லணும் அப்படின்னா புதினா கொத்தமல்லி. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நினச்சி போகிறப்ப அது சில நேரம் கிடைக்காது. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும், அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி என்னோடய ஒரு ரீசன்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் வந்து எங்களுக்கு வருஷத்தில் அந்த ஹாலோவிங் டைமில் ரொம்ப நிறையா கிடைக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறப்போ நான் மொத்தமாக நிறைய தேங்காய் வாங்கி அதை வந்து நல்லா சில்லு மாதிரி எடுத்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு ஃப்ரீஸர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி மீட் வகையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பலாம் ஃப்ரீஸ் பண்ண மாட்டேன். பர்டிகுலராக ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் மட்டும் நான் ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணுவேன். நெய் மீன் இருக்கு இல்லையா, வஞ்சிரம்னு சொல்லுவோம் ஒரு சில இடங்களில், அந்த மீன் வந்து இங்கே கிடைக்கும், ஆனால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அந்த மீன் பார்க்குறப்ப நான் மொத்தமாக முழுசாக ஒரு மீன் இல்லாட்டி ரெண்டு மீன் வாங்கி அதை நாங்கள் வந்து நல்லா சுத்தப்படுத்தி பீசஸ்லாம் போட்டு அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ரேராக கிடைக்கிற பொருட்கள்லாம் வந்து நான் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்காண்டி எனக்கு இந்த பெரிய ஃப்ரீசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த ஃப்ரீசரை வந்து எப்படி லேபிள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு, அதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ஃபுல் யூனிட்டும் எனக்கு வந்து ஃப்ரீசரு, இதே அளவு ஃப்ரிட்ஜ் இருக்குது பக்கத்தில். ஸோ இந்த ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி ட்ரே மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி நான் தனித்தனியாக லேபிள் பண்ணியிருக்கேன். மீட் எல்லாத்தையும் தனியாக, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா அது தனியாக, அந்த மாதிரி நான் லேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ட்ரேலையும் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்குது. ஸோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப மீட்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். சில நேரம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி ரேப் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரல் இருக்குது, ஈரல் இந்த மாதிரி கிடைக்கும் இங்கே, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். சமைக்கிறப்போ இதை வந்து ஒரு 2 hours முன்னாடி எடுத்து வச்சு அதுக்கப்புறமா வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேரான மீட் மட்டும்தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ அடுத்தது இந்த ட்ரேயில் பாருங்கள், பராட்டான்னு எழுதியிருக்கேன். இது வந்து நான் ஃப்ரோசன் பராட்டாஸ் வந்து வீட்டில் தான் செய்வேன், ஹோம்மேட் பராட்டாஸ் தான் பண்ணுவேன், ரெடிமேடாக வாங்க மாட்டேன். பராட்டாஸாக இருக்கட்டும், சப்பாத்தி, இதெல்லாம் வந்து வீட்டிலே செஞ்சு நான் வந்து கொஞ்சமாக, ரொம்ப இல்லை கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்போயாவது உடம்பு சரியில்லை இல்லாட்டி அவசரத்துக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியே. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து செஞ்சது எதுவும் இல்லை, அதனால் அதுக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இப்போ அடுத்தது அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பச்சைப்பட்டாணி இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்பெரி, ஸோ ஸ்மூத்திலெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அதை வச்சுருக்கேன். அடுத்ததாக இது வந்து ப்ராட் பீன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீன் இது, அதுவும் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கிளிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா. இப்போ அடுத்ததாக இந்த ட்ரேயில் ஃபுல்லாக பேஸ்ட்ரி ஐட்டம் வச்சுருக்கேன், அதாவது இந்த பஃப்ஸு செய்வோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்ரி ஷீட்டு இதெல்லாம் வந்து நான் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணுவேன். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி மட்டும் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா டீஃப்ராஸ்ட் ஆகிரும், சூப்பராக இருக்கும் பஃப்ஸ் இதெல்லாம் இதில் செய்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் ட்ரேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் கோல்ட் கிளைமேட்டுன்றனால, பட் எப்போயாவது ரொம்ப தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக ஃபுல்லாக தேங்காய், நான் சொன்னேன் இல்லையா நான் ஃபுல்லாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த தேங்காய் எல்லாமே பாருங்கள் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸஸில் போட்டிருக்கேன். ஒன்று ஒன்று தீர்ந்ததுக்கப்புறமா தான் இன்னொரு பாக்ஸ் எடுப்பேன். அடுத்ததாக க்ரீன் லீவ்ஸ், அதாவது நான் சொன்னேன் இல்லையா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கூட வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன்ட்டு. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப் பண்ணி இப்படி ஜிப்லாக்கில் போட்டு வச்சுப்பேன். ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரீசரில் பார்க்குறப்போ கலர் மாறின மாதிரி தெரியும், பட் நம்ம எடுத்து ரெசிபியில் போடுறப்போ திரும்ப க்ரீன் கலரில் ஆகிடும். அப்புறம் இது பாருங்கள்,
ரம்பை இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலை இது. இது வந்து நெய் சோறுக்கு இதற்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிரியாணியில் கூட யூஸ் பண்ணலாம். இதுவும் எங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும், அதனால் பார்க்குறப்போ ஒரு கட்டு அப்படியே வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டு வச்சுப்பேன். இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், நம்ம எடுத்து பிரியாணியில் யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இந்த ட்ரேயில் ஃபுல்லாக சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷு வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதையும் ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே நம்ம வந்து செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹவர்ஸ் வெளியில் வச்சோம் அப்படின்னா டீஃப்ரோஸ்ட் ஆயிரும். மற்றபடி நான் வந்து ரேராக கிடைக்கிற ஃபிஷ் மட்டும்தான் ஃப்ரீஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் சமைப்பேன். அப்புறமா ஒரு கவர் மட்டும் ப்ரான்ஸ் இருக்குது, அதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின ப்ரான்ஸ் தான். நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா சுத்தப்படுத்தி கவரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சிக்கன் ட்ரே. இது சிக்கன்லாம் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அது வந்து வாங்கி எப்போயாவது ரேப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுவேன். அடுத்து லாஸ்ட்டு ட்ரே வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ எதுவும் இல்லை, ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. இருக்கிறதுலே சின்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ அதனால் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், ஆனால் அகலம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இதில் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே மேலே தான் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து வேணுங்கிற இது வெயில் காலமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் லோவாக வைக்கணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வின்டராக இருந்தது அப்படின்னா நான் எப்போயுமே 3 வைப்பேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு மேலே எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதில் பெருசாக எதுவும் ஸ்டோர் பண்ணலை. இந்த எங்களோட வாட்டர் ஃபில்டரோட ஃபில்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸஸ் மட்டும் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏதாவது ஃபுட்டு பேக் பண்ணி தரணும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் இங்கே மேலே இருக்குது. இப்போ ஃப்ரீசர் பார்த்தோம் இல்லையா, அதே அளவு தாங்க ஃப்ரிட்ஜும், ஃபுல் டால் யூனிட் இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய திங்ஸ் டம்ப் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க, நான் எப்படி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ டோர் சைடு நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கு இல்லையா, இதில் ஃபுல்லாகவே பட்டர் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து கூலிங் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அதனால் டெய்ரி ஐட்டம் எல்லாமே நம்ம இங்கே வைக்கலாம். ஸோ டெய்ரி ட்ரே அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம ப்ரெட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டட் பட்டரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன், அன்சால்ட்டட் பட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வீட்டிலே நெய் காய்ச்சுவேன். ஸோ அந்த பட்டர் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக கீழே இருக்க ட்ரேயில் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ஐட்டம், அதுக்கப்புறமா சாசஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா 2 வகை ஊறுகாய் இருக்குது. ஒன்று வந்து வீட்டில் போட்டது தான், அந்த பாட்டிலில் வச்சுருக்கேன் நான். அப்புறமா இந்த புளி பேஸ்ட்டு, இந்த ரெசிபியும் சேனலில் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இது வீட்டிலே நான் செஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஸோ எப்பயுமே என்னோடய ஃப்ரிட்ஜில் இது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாம் இருக்குது. அப்புறமா இந்த சாசஸ், பாபிக்யூ சாஸு, அப்புறம் வந்து சோயா சாஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்ததாக மூணாவது ட்ரேயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலா தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் இஞ்சி பூண்டு இருக்குது. அப்புறமா இது வந்து பொரியல் மசாலா பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. அப்புறம் இது வந்து ரசப்பொடி. அப்புறம் இது வந்து கஸ்டர்ட் பவுடர். ஸோ நம்ம ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பவுடரு. ஸோ அதுவும் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இது நம்ம பொரியல் மசாலா பொடி தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால் இதை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். பாலில் பொறுத்த வரைக்கும் நார்மல் மில்க் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஓட் மில்க்கு. டயட்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓட் மில்க், அதுக்கப்புறமா ஆல்மண்ட் மில்க் இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து உங்களுக்கு பால் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ காஃபி கூட இதில் பண்ணலாம், கிட்டத்தட்ட உங்களுக்கு பால் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த மில்க்லாம் இங்கே இருக்குது. இப்போ அடுத்ததாக இது வந்து ஜூஸ் வைக்கிற ட்ரே. இது பார்த்திங்கன்னா நான் வீட்டில் செய்கிற ஜூஸஸும் இங்கே தான் வைப்பேன். அப்புறம் மோஸ்ட்லி நான் கடையில் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஜூஸ் மட்டும்தான் நான் வாங்குவேன். ஏன்னா இதில் வந்து ஆடட் சுகர் எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸ் தான். ஸோ அது மட்டும்தான் கடையில் வாங்குறதா தான் வாங்குறது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற ஜூஸஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன் நான்.
இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெய்ரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் ட்ரேயில் வந்து உங்களுக்கு கூலிங் ஜாஸ்தியாக வரும், மோஸ்ட்லி எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் அப்படி தான். ஸோ அதனால் நீங்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ நான் வாங்கின அந்த ட்ரேயில் வந்து இதில் ஃபுல்லாக யோகர்ட் தான் வச்சுருக்கேன், அதாவது தயிர் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு விதமான தயிர் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா லோ ஃபேட் தயிர் தான். அது பின்னால் வந்து இந்த வால் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஜாஸ்தி அரைச்சி வைப்பேன். ஸோ அதனால் வந்து அதை நான் கொஞ்சம் பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கிற ஐட்டம்லாம் நிறைய பல்காக ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வால் இருக்கு இல்லையா அதை ஒட்டியே நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி பேஸ்ட், இந்த மாதிரி ஐட்டங்கள் அப்படி நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாலை ஒட்டியே நீங்கள் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடைசியில் வாலை ஒட்டி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ட்ரே இருக்குது. எக்ட்ரேக்கு மேலே வந்து கொஞ்சம் டெய்ரி ஐட்டம்ஸ், அதாவது பன்னீர், அதுக்கப்புறமா சீஸு, அதெல்லாம் வந்து அங்கே மேலே நான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குது. இந்த பாட்டிலில் எல்லா விதமான க்ரீன்ஸையுமே நான் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சு தான் பண்ணுவேன். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அதில் ஈரம் ரொம்ப தங்காமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது பின்னால் பார்த்தீங்கன்னா தேசி கீ இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து ஃபுல்லாக வீட்டில் தான் நெய் காய்ச்சுவேன், பட் பியூர் கீ எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா அது மட்டும் நான் வாங்குவேன். ஸோ இது வந்து ஆஃபரில் கிடச்சிது தீபாவளி டைமில். ஸோ அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினால ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த அலாம் சிஸ்டம் இருக்குது. நம்ம ஒரு 1 மினிட்க்கு மேலே டோர் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா அந்த அலாம் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மேனுவலாக அமர்த்தணும். மறந்து நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணல சரியா அப்படின்னாலும் இது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இண்டிகேஷன் கொடுத்துரும், ரொம்ப அலாம் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். அடுத்ததாக இந்த ட்ரே, இது வந்து பார்ட்டிஷனோடு இருந்தது இல்லையா. ஸோ அதில் பாருங்கள், அந்த மாதிரி இஞ்சி, அதுக்கப்புறமா லெமன், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி 3 பார்ட்டிஷன் இருக்குது. நான் வெள்ளைப்பூடு உரித்தேன் அப்படின்னா இங்கே வச்சுப்பேன், அதுக்கப்புறமா இஞ்சி, லெமன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ லெமன் வந்து இது கொஞ்சம் பழைய லெமனு, அது முன்னால் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றனால இப்போ நான் பிரித்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வெள்ளைப்பூடும் கொஞ்சம் நிறையா உரித்து இங்கே வச்சுப்பேன், சமையலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பர்டிகுலராக இந்த ட்ரே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பார்ட்டிஷனோடு இருக்கிறனால நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியுது. இப்போ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது, அப்புறமா ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சொல்ல போனால் இந்த ட்ரே ஃபுல்லாகவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த க்ரீன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த 3வது ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ஓவர் ட்ரேன்னு கூட சொல்லலாம். சாப்பாடு ஏதாவது மீந்து இருக்குது அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் நான் வைப்பேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு எது இருக்குது அப்படின்றது தெரியும் இல்லையா, ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதுக்காண்டியே டெடிக்கேட்டடாக அந்த ஸ்பேஸ் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டு இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம், பெரிஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அது மட்டும் இங்கே வைப்பேன். மற்றபடி பெருசாக நான் ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நிறையா வாங்குறது மட்டும்தான் வைப்பேன். ஸோ பெரிஸ் இருக்குது, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்க்கெட்டில் வாங்கினது. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த பாக்ஸஸில் வச்சுருக்கேன். இப்போ பொதுவாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். நான் பொதுவாக அது வந்து எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல, ஏன்னா அதை விட எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா அந்த மேட் வச்சோம் அப்படின்னா இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்குற மாதிரி இருக்குது, இல்லைன்னா நம்ம சைஸ் கரெக்டாக கிடைக்கலன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த மேட் வச்சாலுமே எனக்கு வந்து அது க்ளீன் பண்ணுறத ரொம்ப ஏதோ மெனக்கடுற மாதிரி தெரியுது, அதனால் நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மேட்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு சிந்தினா கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது தான் ஈஸியாக இருக்குது, அதனால் நான் மேட்ச் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் ஃபுல்லாக இந்த புல் அவுட் ட்ரா தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மாதுளம் பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குகிற ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்ததாக இதில் வந்து குக்கும்பர் இருக்குது, அப்புறமா ஸ்வீட் கார்னு இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்புறம் இது வந்து தக்காளி பேஸ்கட். இது ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு வந்து வேறு ஏதாவது பெரிய வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தால் கூட, காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட இதில் ஸ்டோர் பண்ணலாம், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இடமும் உங்களுக்கு ரொம்ப குப்பையாகாமல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக கடைசி அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, இது கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்பேஸு, அதனால் இதில் ஃபுல்லாகவே நான் மாவு ஐட்டம் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து இட்லி மாவு இருக்குது. நான் மில்லட்ஸ் மாவும் அரைப்பேன் வீட்டில். ஸோ அது அரைச்சேன் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகிடும், மாவு இருக்கும். வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால ஹைட்டும் ஜாஸ்தி இந்த இடம். ஸோ அதனால் இங்கே ஃபுல்லாக மாவு மட்டும் நான் ஸ்டோர் பண்ணுறேன்.
இப்போ கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஜிடபிள் ட்ரே இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும், ஒன்று வந்து டீப்பாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸை வந்து நான் பிரித்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிறதுல ஃபுல்லாக இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் ஐட்டம் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், காலிஃப்ளவர் இருக்குது, அதுக்கப்புறமா கீரை, அப்புறம் வந்து லெட்டஸ் லீஃபு, அப்புறம் இது வந்து ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் இது கேபேஜ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாமே இந்த ட்ரேயில் தான் இருக்குது. அடுத்ததாக கீழே இருக்க வெஜிடபிள் ட்ரேயில் ஃபுல்லாக இந்தியன் வெஜிடபிள்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜுக்குமே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதை மேக்ஸிமம் மினிமம்க்கு வச்சுக்கலாம் வெதருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் மாதிரியே இங்கேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயும் நான் ரொம்ப ஐட்டம்லாம் வைக்கல. நான்வெஜ் கழுவுறதுக்குன்னு தனியாக ஒரு பவுல் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் நான்வெஜ் மட்டும் கழுவுறதுக்கு. ஸோ அதை வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷெல்ஃப் லைனர் வந்து இருக்குது, வேறு ஒன்றும் பெருசாக வைக்கல. என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பார்த்துருப்பேங்க. இந்த மாதிரி தாங்க என்னோடய ஃப்ரிட்ஜையும் ஃப்ரீசரையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நான் வந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணலை, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கி அதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்பலாம் நான் வந்து க்ளீனிங் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக வீட்டில் இருக்கிற பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி தான் ஈர துணி வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக எல்லா பொருட்களையும் வெளியில் எடுத்துட்டு டீப் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தாங்க என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் நீட்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ரெசிபீஸ் மட்டும் பார்க்குறதுக்கு என்னோடய ரெசிபி சேனல் பேன் அண்ட் பால்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து நிறையா நான் வந்து ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ப்ளாகில் இருக்க ரெசிபீஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து தனியாக எடுத்து நான் வந்து அந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கனைசேஷன் வீடியோஸ், பிளாக்ஸ், ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.